गाइस இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken biryani எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் chicken biryani செய்ய தேவையான பொருட்கள் இன்னைக்கு நாங்க chicken 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம் chicken எல்லாமே இந்த மாதிரி பெரிய பெரிய பீசா கட் பண்ணியிருக்கோம் அப்பதான் வந்து chicken biryani க்கு நல்லா இருக்கும் சீரக சம்பா அரிசி 1 கிலோ எடுத்துறோம் மல்லி புதினா ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துறோம் இன்னைக்கு மல்லி புதினா ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துறோம் 1 கிலோ சிக்கனுக்கு 4 பெரிய வெங்காயம் எடுத்துறோம் 4 தக்காளி எடுத்துறோம் இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கனால 4 தக்காளி இது பெரிய தக்காளி இருந்துச்சுனா 2 போதும் அப்புறம் ஒரு லெமனை ஹாஃபா கட் பண்ணியிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 ஸ்பூன் தேவைப்படும் தயிர் ஒரு 4 கரண்டி தயிர் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் मिगा तूल और टेबल स्पून स्पून पैसा और टेबल स्पून उपून चाहिए रे टेबल स्पून एल उपान अल्व चंगा नम्बर पेस्ट पड़ी वजचिकल नाम एंगयू तक मारे नील नील कट पड़ी वजचिकल प्रयाणी ताली के तेवान पुरुष मूणु अन्नासीपू ए ग्रांपु ரெண்டு பெரிய பட்டை மூணு பிரியாணி இல ஒரு அஞ்சு ஏலக்காய் மூணு மராடி மொக்கு கொஞ்சமா கல்பாசி எடுத்துறோம் உங்களுக்கு தேவையான அளவு நெய் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு பிரியாணி பாத்திரத்துல ஒரு டம்ளர் அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் இப்ப நல்லா சூடாயிச்சு நம்ம தாளிக்கு எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம் இதில நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் मुलू पच्चे मुलगा सेतरको नम्म कट्पड़ी वेच्चिर्क वेंगायते सेतरकला वनगरकु मुन्नाडी अरिसी ऊर पोट्टुरुंगे इप्पो नम्म वेंगाय नल्ला वनंगिरुच्चु नम्म वेट्टी वेच्चिर्क तक्काळिय इदिल सेतरकला तक्काळि वनंगरकाग तेवैयान अलवु उप्पु सेतरकोंगे नम्म एडुत्तु वेच्चिर्क मिळगाय तूळ इदिल सेतरकला अदु कूडवे मल्लि तूळ इदिले बिरियाणी मसालियु सेतरकला इद नल्ला मिक्स पण्णि विट्टुकोंगे नम्म एडुत्तु वेच्चिर्क मल्लि इदिल सेतरकला நாம எடுத்து வச்சிருக்க புதினா இதுல சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்சிருக்க சின்ன வெங்காய பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம் நாம எடுத்து வச்சிருக்க தயிர் இதுல சேர்த்துக்கலாம் கழுவி வச்சிருக்க சிக்கன் இதுல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட சிக்கன் இருக்க மசாலா கூட சேர அளவுக்கு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சிக்கன் நல்லா வணங்கி இருக்கு இப்போ கொனர் மூடி வெச்சிரலாம் और पत् निम्स चिकने मूड़ वचर पद निषद पाती ते तान विन और टम्लर अरसि रे टम्लर तर सेक पल अरसिंग नाल टम्लर अरसि की एट टम्लर तर सेको इधवा पुद अरसिया नहीं वो रे टम्लर तर कमिया सेको इधर को मूड़ वचरल इला को नम उ कारमें पातकल எப்பவுமே பிரியாணில அரிசி போட்றதுக்கு முன்னாடி டேஸ்ட் பாப்போம்ல அப்ப எப்பவுமே வந்து ஒரு உப்பு ಜಾஸ்தியா இருக்கணும் அப்பதான் பிரியாணி வெந்து வரும்போது உப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்கும் இப்போ நம்ம இதல அரிசி சேர்த்துக்கலாம் இதல ஒரு அரை லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம் இதே மூடி வச்சிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம சிக்கன் வேகும்போது அரிசி வேகும்போது அப்பப்ப கிளறி விட்டுக்கோங்க அப்பதான் வந்து அடி பிடிக்காம இருக்கும் இப்படி ஒரு கொதி வந்ததனாலமே அடுப்ப சிம்ல போட்றலாம் இப்போ தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிருச்சு தம் போட்டுக்கலாம் இதாச்சு ஒரு பழைய தோசைக்கல்ல இருந்துச்சுனா அது இந்த மாதிரி அடுப்பு மேல வெச்சு அது மேல பிரியாணி பாத்திரத்தை வச்சிருங்க தோசைக்கல்ல வெச்சு தான் நம்ம பிரியாணி தம் போட போறோம் அந்த பிரியாணி மேல இந்த மாதிரி ஒரு வாழை இலை விரிச்சுக்கோங்க வெயிட்டான பொருளை தூக்கி இந்த மாதிரி மேல வெச்சிரலாம் ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அடுப்புல சிம்ல வெச்சு விட்டுருங்க பண்ணியாச்சு நல்ல கம கமனு ஸ்மெல் வர வருது இறை எடுத்துட்டு இது நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க நம்ம டேஸ்டியான chicken biryani with fish fry ready fish fry-யும் பிரியாணி மசாலாவும் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல போடுங்க நாங்க வந்து கண்டிப்பா அந்த வீடியோ அப்லோட் பண்றோம் thanks for watching